கீழே கொடுக்கப்பட்டுள்ள வடிவத்தினுள் அமைந்திருக்கும் எழுத்துக்களின் தர்க்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட எழுத்தை கண்டுபிடிக்க. முதல் வரிசையில பாருங்க, ஒரு எழுத்து விடுபட்டிருக்கு. இரண்டாவது வரிசையில எல்லா எழுத்துக்களுமே கொடுக்கப்பட்டிருக்க. இப்போ இங்க கொடுக்கப்பட்ட எழுத்துக்களான ஜே, டபிள்யூ, எம் இதற்குரிய எண்களை எழுதுங்க. ஜே குரிய எண் 10, டபிள்யூ குரிய எண் 23, எம் குரிய எண் 13. இந்த 10 13 கூட்டுங்க, டபிள்யூ குரிய எண்ணான 23 கிடைக்குதா? இதே அமைப்பை இங்க பயன்படுத்தலாம். இ குரிய எண் 5, ஐ குரிய எண் 9, இதை கூட்டினா நமக்கு கிடைக்கக்கூடிய எண் 14. இப்போ 14 குரிய எழுத்து என். சரியான விடை என். முதல் வரிசையில ஒரு எழுத்து விடப்பட்டிருக்கு. இரண்டாவது வரிசையில அனைத்து எழுத்துக்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. இ, ஓ, கியூ இதற்குரிய எண்களை எழுதினோம் அப்படின்னா 22, 12, 10. இதுல முதல் எண்ணான 22 இருந்து கடைசி எண்ணான 10 கழிச்சு பாருங்க, இடைப்பட்ட எண் 12 கிடைச்சிருக்கா? இதே அமைப்பை இங்க பயன்படுத்துவோம். சி குறிய எண் 24, எஸ் குறிய எண் 8. இப்ப 24 இருந்து 8 கழிச்சோம்னா 16. இப்ப 16 குறிய எழுத்து கே. சரியான விடை கே. முதல் வரிசையில ஒரு எழுத்து விடப்பட்டிருக்கு. இரண்டாவது வரிசையில அனைத்து எழுத்துக்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. இப்ப பி, ஜே, இ இந்த எழுத்துக்களுக்கு நிகரான எண்ணை எழுதுங்க. பி குறிய எண் 2, ஜே குறிய எண் 10, இ குறிய எண் 5. இப்போ இந்த முதல் எழுத்தான பி குறிய எண் பாருங்க 2, இதோட கடைசி எழுத்தினுடைய எண்ணான 5 பேருக்குங்க 10 இடைப்பட்ட எண் கிடைச்சிருக்கா? இதே அமைப்பை இங்க பயன்படுத்துவோம். சி குறிய எண் 3, டி குறிய எண் 4, இதை பெருக்கினா 12, அதற்குரிய எழுத்து எல். சரியான விடை எல். முதல் வரிசையில ஒரு எழுத்து விடப்பட்டிருக்கு. இரண்டாவது வரிசையில அனைத்து எழுத்துக்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. ஜி, வி, டபிள்யூங்கிற எழுத்துக்களுக்குரிய எண்களை எழுதினோம் அப்படின்னா 20, 5, 4 கிடைச்சிருக்கா? இப்ப முதல் எண்ணான 20 இருந்து மூன்றாவது எண்ணான 4 வகுத்து பாருங்க, இடைப்பட்ட எண்ணான 5 கிடைக்குதா? இதே அமைப்பை இங்க பயன்படுத்துவோம். ஏ குறிய எண் 26, ஒய் குறிய எண் 2, அப்ப இதை வகுத்தா நமக்கு கிடைக்கக்கூடிய எண் 13, இதற்குரிய எழுத்து என். சரியான பதில் என். பாருங்க, இங்க மூன்று வரிசைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. இதுல முதல் இரண்டு வரிசைகள்ல அனைத்து எழுத்துக்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது வரிசையில ஒரு எழுத்து விடுபட்டிருக்கு. இப்ப இந்த இரண்டு வரிசைகள்லயும் இருக்கக்கூடிய எழுத்துக்களுக்கு நிகரான எண்களை எழுதலாம். பி குறிய எண் 2, டி குறிய எண் 4, இந்த இரண்டு எண்களையும் கூட்டினா 6 கிடைக்குதா? அதுதான் எஃப் குறிய எண்ணா இருக்கு. சி குறிய எண் 3, எஃப் குறிய எண் 6, இதை கூட்டினா 9, அப்ப 9 குறிய எழுத்து ஐ. இதே அமைப்பை அடுத்த வரைக்கும் பயன்படுத்தலாம். டி குறிய எண் 4, எல் குறிய எண் 12. இப்ப 4 நாம எதை கூட்டினா 12 கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா 8. அப்ப 8 குறிய எழுத்து ஹெச். இங்க சரியான பதில் ஹெச்.
முதல் வரிசையில வி கியூ எல் கொடுத்திருக்காங்களா, இதற்குரிய எண்களை எழுதுவோம். வி குரிய எண் 5, கியூவுக்குரிய எண் 10, இது ரெண்டையும் கூட்டினா நமக்கு கிடைக்கக்கூடியது 15. இதுதான் எல்லுக்குரிய எண்ணா இருக்கு. அடுத்த வரிசையில பாருங்க, யூ குரிய எண் 6, ஓ குரிய எண் 12, இதை கூட்டினா 18 கிடைக்குது. 18 எழுத்து ஐ. இதே அமைப்பை மூன்றாவது வரிசைக்கும் பயன்படுத்துங்க. டி குரிய எண் 7, எஃப் குரிய எண் 21. அப்ப 7 நம்ம 14 கூட்டினா 21 கிடைக்குமா? அப்படின்னா 14 எழுத்து எம். சரியான பதில் எம். செங்குத்தா பாருங்க, முதல் வரிசை எஃப் ஜே 16. இப்ப எஃப் குரிய எண் 6, ஜே குரிய எண் 10, இதை கூட்டினா 16 கிடைக்குதா? இதே அமைப்பை அடுத்த வரிசைக்கும் பயன்படுத்துவோம். இ அடுத்த கட்டம் விடுபட்டுள்ளது, விடை 22 கொடுத்திருக்காங்களா. இப்ப இ குரிய எண் 5, விடை 22 சொல்லியிருக்காங்க. இப்போ 5 17 கூட்டினா நமக்கு 22 கிடைக்குமா? அப்ப 17 எழுத்து கியூ. இப்ப இங்க சரியான பதில் கியூ. முதல் செங்குத்து வரிசை பாருங்க, ஏல இருந்து ஜெட் வரைக்குமான எண்களை நம்ம ரிவர்ஸ்ல கொடுத்துருக்கோம். பி குரிய எண் 25, வி குரிய எண் 5, இதை கூட்டினா 30. இதே அமைப்பை இரண்டாவது செங்குத்து வரிசைக்கும் பயன்படுத்துவோம். ஐ குரிய எண் 18, கடைசியா நமக்கு 20 கொடுத்துருக்காங்க. இப்ப 18 2 கூட்டினா 20 கிடைக்குமா? இப்ப 2 எழுத்து ஒய். இங்க சரியான பதில் ஒய். முதல் செங்குத்து வரிசை பாருங்க, டபிள்யூ இ 18, டபிள்யூ குரிய எண் 23, இ குரிய எண் 5, இதை கழிச்சா 18. இதே அமைப்பை இரண்டாவது செங்குத்து வரிசைக்கும் பயன்படுத்துவோம். எஸ் குரிய எண் 19, கடைசியா நமக்கு 10 கிடைச்சிருக்கு. இப்ப 19 இருந்து 10 விடையா கிடைக்கணும்னா நம்ம 9 கழிக்கணும். இப்ப 9 எழுத்து ஐ. இப்ப சரியான பதில் ஐ. முதல் செங்குத்து வரிசை பாருங்க, ஏ கியூ 16, ரிவர்ஸ்ல எண்கள் கொடுத்துக்கோங்க. ஏ குரிய எண் 26, கியூ குரிய எண் 10, அப்போ இத கழிச்சோனா கிடைக்கக்கூடிய விடை 16. இதே அமைப்பை இரண்டாவது வரிசைக்கும் பயன்படுத்துவோம். ஜி குரிய எண் 20, நமக்கு விடை 5 கிடைக்குது. அப்ப 20 15 கழிச்சா 5 கிடைக்குமா? அப்ப 15 எழுத்து எல். சரியான பதில் எல். முதல் வரிசை பாருங்க, ஜெட் எக்ஸ் வி டி கொடுத்துருக்காங்களா. இதுல ஜெட்ல இருந்து எக்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா ஒரு 2 எழுத்துக்களை ரிவர்ஸ்ல தாண்டி வரலாம். அதே போல எக்ஸ்ல இருந்து 2 கட்டம் ரிவர்ஸ்ல தாண்டினா வி, அதுல இருந்து 2 கட்டங்கள் ரிவர்ஸ்ல வந்தோம்னா டி. இதுதான் இந்த இடத்துல கொடுக்கப்பட்ட அமைப்பா இருக்கு. இதே போல நமக்கு ஜெட் அடுத்த கட்டம் விடுபட்டிருக்கு, டி கியூ. இப்ப டி மற்றும் கியூவை பாருங்க, டில இருந்து 3 கட்டங்கள் நாம ரிவர்ஸ்ல நகர்ந்தோம்னா கியூ கிடைக்குமா? அப்ப இதே அமைப்பை நம்ம இங்க பயன்படுத்தி பார்ப்போம். ஜெட்ல இருந்து 3 கட்டங்கள் ரிவர்ஸ்ல போனா டபிள்யூ, டபிள்யூல இருந்து 3 கட்டங்கள் ரிவர்ஸ்ல போனோம்னா டி. அப்ப இங்க விடுபட்ட எழுத்து டபிள்யூ.
CFIL. C ல இருந்து F, F ல இருந்து I, I ல இருந்து L கிடைக்கணும்னா மூன்று மூன்று கட்டங்கள் நாம நகர்ந்து பார்த்தோம்னா சரியா இருக்கா? இதே போன்ற அமைப்பை இரண்டாவது வரிசைக்கும் யோசிக்கலாம். K ல இருந்து O, நாலு கட்டங்கள் நகர்ந்தா கிடைக்குதா? இதே அமைப்பு முதல்ல இருந்து நாம முயற்சி பண்ணி பார்ப்போம். C ல இருந்து நான்கு கட்டங்கள் நகர்ந்தா G, G ல இருந்து நான்கு கட்டங்கள் நகர்ந்தா K, K ல இருந்து நான்கு கட்டங்கள் நகர்ந்தா O. விடுபட்ட எழுத்து G. முதல் வரிசையில W Y B F இருக்கா? W ல இருந்து Y இரண்டு கட்டங்கள் நகர்ந்தா கிடைக்குது. Y ல இருந்து B மூன்று கட்டங்கள் நகர்ந்தா கிடைக்குது. B ல இருந்து F நான்கு கட்டங்கள் நகர்ந்தா கிடைக்குதா? இதே போன்றதொரு அமைப்பை இரண்டாவது வரிசைக்கு முயற்சி செய்வோம். Y ல இருந்து இரண்டு கட்டங்கள் நகர்ந்தா A, A ல இருந்து மூன்று கட்டங்கள் நகர்ந்தா D, D ல இருந்து நான்கு கட்டங்கள் நகர்ந்தா H. அப்ப இங்க விடுபட்ட எழுத்து A. முதல் வரிசையில M H D A. இதுல M ல இருந்து ஐந்து கட்டங்கள் பின்னோக்கி நகர்ந்து பாருங்க, H கிடைக்குமா? H ல இருந்து நான்கு கட்டங்கள் பின்னோக்கி நகர்ந்தா D, D ல இருந்து மூன்று கட்டங்கள் பின்னோக்கி நகர்ந்தா A. இதே அமைப்பை இரண்டாவது வரிசைக்கும் பயன்படுத்துவோம். P ல இருந்து ஐந்து கட்டங்கள் பின்னோக்கி நகர்ந்தா K, K ல இருந்து நான்கு கட்டங்கள் பின்னோக்கி நகர்ந்தா G, G ல இருந்து மூன்று கட்டங்கள் பின்னோக்கி நகர்ந்தா D. அப்படின்னா இங்க விடுபட்ட எழுத்து கே.